ப்ளஸ் டூ காமர்ஸில் செகண்ட் யூனிட் ஆகிய மேலாண்மை செயல்பாடுகள் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நம்ம மேலாண்மை தத்துவங்கள் பார்த்தோம், என்னென்ன மேலாண்மை தத்துவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். தத்துவங்கள் மட்டும் இருந்துட்டா பத்தாது, அந்த மேலாண்மையை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் ஒரு சின்ன பாடம் தான், இவ்வளோதான் இந்த பாடத்துக்குள்ளாரே, இந்த இங்கே எழுதி போட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்குள்ளாரையே உங்களுக்கு இந்த பாடமானது அடங்கிடுச்சு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. மேலாண்மை செயல்பாடுகள், எப்படி மேலாண்மையை செயல்படுத்துவது, மேலாண்மையை செயல்படுத்துவதற்கு இரண்டு வகைகள் இருக்கு. ஒன்று முக்கிய அல்லது முதன்மை செயல்பாடுகள், அடுத்தது செகண்டரி துணை செயல்பாடுகள். அடுத்தது துணை செயல்பாடுகள். சோ மேலாண்மை செயல்பாடுகளை நாம் இரண்டு வகையாக பிரிக்கிறோம், ஒன்னு முதன்மை செயல்பாடுகள், இன்னொன்னு துணை செயல்பாடுகள். சோ மேலாண்மை செயல்பாடுகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம், இரண்டு வகையாக. என்னென்ன முதன்மை செயல்பாடுகள் அல்லது முதல் முக்கிய செயல்பாடுகள், இன்னொன்னு துணை செயல்பாடுகள். இப்ப முக்கிய அல்லது முதன்மை செயல்பாடுகள், மேலாண்மையில முதன்மையான செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பாக்குறோம். ஒரு ஏழு வகையான முதன்மை செயல்பாடுகள் காணப்படுது. அதுல முதல் செயல்பாடானது என்ன அப்படின்னா திட்டமிடுதல். முக்கியமானது, திட்டமிடணும், பிளானிங் கண்டிப்பா முக்கியம். ஒரு தொழில் நிறுவனத்திற்கு எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிடுதல் என்பது மிகவும் முக்கியம். திட்டமிடுதல் என்றால் என்ன, முன்கூட்டியே முடிவு எடுப்பது. ஜென்ரலா சொல்லுவோம், ஒரு பழமொழி நமக்கு இருக்கு, ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படிங்கிற பழமொழி நமக்கு இருக்கு. தெரியாம நம்ம போய் விழுந்துட்டு ஐயோ போச்சு போச்சு போச்சுன்னு கஷ்டப்படுறதை விட, எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, முன்கூட்டியே நாம் என்ன செய்ய வேண்டும், திட்டமிட வேண்டும். அப்ப தொழில் நிறுவனமானது தனது வெற்றி இலக்கை அடைவதற்கு முன்கூட்டியே என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், பிளான் பண்ணணும். அததான் நம்ம சொல்றோம் திட்டமிடுதல். ஒரு தொழில் நிறுவனம் வெற்றிகரமான இலக்கை அடைவதற்கு அந்த தொழில் நிறுவனத்தினுடைய அமைப்பினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் முன்கூட்டியே திட்டமிடணும். எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத என்ன செய்யணும், முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், ரெண்டாவது பாயிண்ட், ஒழுங்கு அமைத்தல். ஒழுங்கு அமைத்தல், திட்டமிட்டுட்டா மட்டும் போதுமா, பத்தாது. ஒழுங்கு அமைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப அதிகாரி என்ன செய்யறாரு, பணியாளருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அந்த அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அந்த பணியாளர் செய்யக்கூடிய அந்த பணிக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் அந்த அதிகாரி. அப்ப இங்க அதிகாரி யாரு, மேலாளர். மேலாளர் பணியாளருக்கு என்ன செய்கின்றார், பணியை வழங்குகின்றார். அப்ப அத மாதிரி இருக்கும் பொழுது அந்த மேலாளருக்கும் பணியாளருக்கும் இடையே என்ன ஏற்படும், ஒரு இணக்கமான உறவு. அங்குள்ள பணியாளர்களுக்கும் மேலாளருக்கும் இடையே இணக்கமான உறவானது ஏற்படும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஒழுங்கு அமைத்தல். பணியாளர் செய்யக்கூடிய செயல்களுக்கு மேலாளர் என்ன செய்யணும், அதை பொறுப்பு ஏற்க வேண்டும். சரி, ஒழுங்கமைத்தல் மட்டும் இருந்துட்டா போதுமா. தேர்ட் ஒன், பணிக்கமர்த்துதல். மிகவும் முக்கியமான ஒன்று. செயல்பாடுகள் திட்டமிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அப்ப பொருத்தமான வேலைக்கு ஒரு செயலை யார் செய்யறாங்களோ, பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான நபரை என்ன செய்ய வேண்டும், நாம அமர்த்த வேண்டும். பொருத்தமான நபர் அமர்த்தணும், அப்பதான் அந்த வேலையானது நல்ல திறமையான நபர்களிடம் அந்த வேலையானது ஒப்படைக்கும் பொழுது, அந்த செயலை ஒப்படைக்கும் பொழுது நிறுவனம் என்ன செய்ய முடியும், அதற்கு தேவையான இலக்கை அடைய முடியும். ஆக பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான நபரை என்ன செய்யணும், பணி அமர்த்தணும். அதற்கு என்று தகுதி வாய்ந்த நபர்களை என்ன செய்ய வேண்டும், பணி அமர்த்த வேண்டும் என்பதை குறிப்பதுதான் என்ன, பணிக்கமர்த்துதல். அடுத்தது இயக்குவித்தல், மோட்டிவேஷன். இயக்குவித்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஒரு அமைப்பினுடைய இலக்கை அடைவதற்கு இயக்குவித்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. மோட்டிவேஷன் இருக்கணும், பணியாளர்களுக்கு மோட்டிவேஷன்
இருக்கணும். மேலாளர் மோட்டிவேட் பண்ணான பணியாளர்களை எப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ணலாம்? நல்ல ஊதிய உயர்வு, நல்ல வேலை செய்யற பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கலாம், அல்லது அவங்களை ப்ரமோஷன் அவங்களுக்கு கொடுத்து என்ன செய்யலாம், நல்ல ஒரு நிலைமைக்கு வைக்கும் பொழுது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன வந்துடும், தான் உழைக்க வேண்டும் என்ற எண்ணமானது அவங்களுக்கு என்ன செய்யும், வரும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இயக்குவித்தல். அப்ப அந்த எண்ணங்கள் தான் ஒரு அமைப்பினுடைய, அந்த பணியாளரினுடைய எண்ணங்களானது அந்த அமைப்பினுடைய இலக்கை அடைவதற்கு நமக்கு என்ன செய்கின்றது, முக்கிய காரணமாக அமைகின்றது. அதுதான் அமைப்பின் இலக்கை அடைவதற்கு பணியாளர்களை ஒரு மேலாளர் என்ன செய்ய வேண்டும், இயக்குவித்தல் வேண்டும், மோட்டிவேட் பண்ணணும். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், கட்டுப்படுத்துதல். கட்டுப்படுத்துதல் என்பது மேலாளர் பணியாளர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அப்ப மேலாளர் பணியாளரை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் என்ன அர்த்தம், பணியாளர்களினுடைய செயல் திறனை மேலாளர் மதிப்பீடு செய்ய வேண்டும். பணியாளர் வந்து எப்படி வேலை செய்யறான், அவனுடைய திறமை என்ன அப்படிங்கிறத மதிப்பீடு செய்ய வேண்டியது யாருடைய கடமை என்றால் மேலாளரினுடைய கடமை. அப்ப மதிப்பீடானது செய்யும் பொழுது எந்த ஒரு பணியாளர் செயல் திறன் மிகவும் குறைவாக இருக்கின்றாரோ அவருக்கு தேர்ந்தெடுத்து அவருக்கு என்ன செய்யணும், மேலாளர் சிறந்த பயிற்சி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த நிறுவனமானது, அந்த அமைப்பானது தனது இலக்கை என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வரும், சிக்ஸ்த் ஒன், ஒருங்கிணைத்தல். எல்லாம் செஞ்சாச்சு, அப்ப ஒரு தொழில் நிறுவனத்துக்கு எது முக்கியம், ஒருங்கிணைத்தல் முக்கியம். தனி நபர்களினுடைய செயலை என்ன செய்ய வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும். ஒரு தொழில் நிறுவனத்துக்குள்ளார ஃபார் எக்ஸாம்பிள் விற்பனை துறை இருக்கும், பல துறைகள் இருக்கும், கொள்முதல் துறை இருக்கும், நிதித்துறை இருக்கும். ஒவ்வொரு துறையினுடைய செயல்களும் என்ன செய்யப்பட வேண்டும், ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அப்ப தனி நபர்களினுடைய செயல்களானது என்ன செய்ய வேண்டும், ஒருங்கிணைத்தால் தான் அந்த நிறுவனத்தினுடைய வெற்றி இலக்கை என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன், செயலூக்கம் அளித்தல். செயலூக்கம் அளித்தல் என்பது ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய இலக்கை அடைவதற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. எப்படி செயலூக்கம் அளிக்க முடியும், இது மேலாளரை சார்ந்தது. அங்கு உள்ள பணியாளருக்கு என்ன செய்யணும், சாதகமான பணி சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். மேலாளர் பணியாளர்கிட்ட என்ன செய்யணும், பண்பா நடக்கணும். பணம் மற்றும் பணம் சாராத ஊக்குவிப்புகளை மேலாளர் என்ன செய்யணும், கொடுக்கணும். இதெல்லாம் யார் எதிர்பார்ப்பா, பணியாளர் எதிர்பார்ப்பா. இப்படி இருந்தாதான் அந்த நிறுவனத்தினுடைய இலக்கை என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அப்ப செயலூக்கம் அளித்தல் என்பது ஒரு நிறுவனத்தினுடைய இலக்கை அடைவதற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. சோ இந்த 7 பாயிண்ட்டும் உங்களுக்கு என்னது, ஒரு மேலாண்மை செயல்பாடுகளினுடைய முதன்மை செயல்பாடுகள். அடுத்தது வரும் துணை செயல்பாடுகள். துணை செயல்பாடுகளை பொறுத்த மட்டில் 4 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன துணை, இதெல்லாம் முதன்மையாக தேவை. அதுக்கப்புறம் எதெல்லாம் தேவை நமக்கு, புதுமைப்படுத்துதல். ஒரு தொழில் நிறுவனத்துல இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்ட்ல வியாபார உலகில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். மாற்றம் ஒன்றே மாறாத ஒன்றும் சொல்லுவோம், மாற்றம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அவங்க தொழிலில் என்ன செய்ய வேண்டும், புதுமை புகுத்த வேண்டும். புதுமையான உற்பத்தி முறை, புதுமையான தொழில் அணுகுமுறை, புதுமைகளை புகுத்தி செலவை குறைக்க வேண்டும். அப்ப என்னென்ன புதுமைகளை எல்லாம் புகுத்தினால் ஒரு வியாபார நிறுவனத்தினுடைய பொருட்களை நல்ல முறையில உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத இங்க என்ன செய்யணும், அவங்க கண்காணிக்க வேண்டும். அப்ப புதுமையான, இன்னைக்கு வியாபார உலகத்துல என்ன செய்யணும், புதுமையான முறைகளை புகுத்த வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது பிரதிநிதித்துவம். ஒரு தொழில் நிறுவனத்துல யார் பிரதிநிதி, மேலாளர் தான் பிரதிநிதி. மேலாளர் பிரதிநிதி, மேலாளர் பணியாளர்கள்ட்டையோ மற்றவங்கள்ட்டையோ எப்படி இருக்கணும், ஒரு நண்பராக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, தொழில் நிறுவனத்தை விட்டு பொதுமக்களாக இருந்தாலும் சரி, வங்கியாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் அவர் எப்படி இருக்கணும், ஒரு நண்பர் முறையில இருக்க வேண்டும். நண்பராக இருக்கணும் அப்படிங்கும் போது ஒரு மேலாளர் தான் மேலாளராக இருக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் மேலாளர், என்னுடைய லெவலை விட்டு நான் கீழே வரமாட்டேன்.
அப்படிங்கிற ஒரு எண்ணமானது அவருக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. மற்றவங்கள்ட்ட அவர் என்ன செய்யணும், நண்பராக பழகணும். அப்படி அப்படி பழகினால்தான் அவர் என்ன செய்ய முடியும், சிறந்த இலக்கை என்ன செய்ய முடியும், அந்த தொழில் நிறுவனமானது அடைய முடியும். பணியாளர்களிடத்திலையும் சரி, வெளி நபர்களிடத்திலும் சரி, மேலாளர் எப்படி பழக வேண்டும், நண்பராக பழகணும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிரதிநிதித்துவம். முடிவெடுத்தல், இந்த முடிவெடுத்தலும் திட்டமிடுதலும் மிக முக்கியமான ஒன்று. இந்த முடிவெடுத்தல், ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி முடிவெடுக்கணும். நம்ம இந்த செயலை செய்ய போறோமே, சரியா தவறா அப்படிங்கிறத என்ன செய்யணும், யோசித்து முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொழில் நிறுவனத்துல பலவிதமான செயல்பாடுகள் இருக்கும். ஒவ்வொரு செயல்பாடுகளையும் என்ன செய்யணும், யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அப்ப முடிவெடுத்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அண்ட் லாஸ்ட் ஒன் வரும், தகவல் தொடர்பு. இன்றைய உலகில் தகவல் தொடர்பு மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது மனித எண்ணங்களை, நம்ம ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பரிமாறி கொள்வதற்கு எது முக்கியம் என்றால் தகவல் தொடர்பு. இங்க நம்ம தொழில் நிறுவனத்துல மேலாளருக்கும் பணியாளர்களுக்கும் இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்ப தகவல்களை பரிமாறணும். அப்ப ஒரு மேலாளர் இருக்கிறாரு, ஒரு செயலை செய்யறாங்க பணியாளர்கள், அந்த செயலை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், எப்போது செய்யணும் என்ற தகவல்களை பணியாளர்களுக்கு என்ன செய்யணும், கொடுப்பதற்கு எது தேவை என்றால் தகவல் தொடர்பு தேவை. இது எல்லாம் ஒழுங்கான முறையில் இருந்தால்தான் ஒரு தொழில் நிறுவனமானது தனது வெற்றி இலக்கை என்ன செய்ய முடியும், அடைய முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது, மேலாண்மை செயல்பாடுகள். இப்போ ரெண்டாவது யூனிட்டு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த பாடம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன்.